சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, G20 அமைப்பின் அடுத்த உச்சி மாநாடானது எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி ரஷ்யா. கேள்வியை திரும்ப சொல்றேன், G20 அமைப்பின் அடுத்த உச்சி மாநாடானது எங்கு நடைபெற உள்ளது? சரியான பதில் பிரேசில். இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். அரசு நடத்தும் பள்ளிகளில் குழந்தைகள் அபயா உடை அணிவதை தடை செய்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி தென்கொரியா. அரசு நடத்தும் பள்ளிகளில் குழந்தைகள் அபயா உடை அணிவதை தடை செய்துள்ள நாடு எது? சரியான பதில் பிரான்ஸ். மூன்றாவது கேள்வி, முழுவதுமாக எத்தனால் எரிபொருள்களில் இயங்கும் வாகன ரகத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மிகுலுந்து நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ டொயாட்டா, ஆப்ஷன் பி மாருதி, ஆப்ஷன் சி ரெனால்ட், ஆப்ஷன் டி டாடா. கேள்வியை திரும்ப பார்க்கலாம், முழுவதுமாக எத்தனால் எரிபொருள்களில் இயங்கும் வாகன ரகத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மிகுலுந்து நிறுவனம் எது? சரியான பதில் டொயோட்டா. இனிக்கான கடைசி கேள்வி, வெளிவட்ட சாலைக்கு அருகில் முதல் முறையாக நிலையான சூரிய சக்தியில் இயங்கும் மேற்கூரைகளுடன் கூடிய மிதிவண்டி ஓட்டுதல் வழித்தடத்தினை அமைத்துள்ள மாநில அரசு எது? ஆப்ஷன் ஏ தெலுங்கானா, ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். வெளிவட்ட சாலைக்கு அருகில் முதல் முறையாக நிலையான சூரிய சக்தியில் இயங்கும் மேற்கூரைகளுடன் கூடிய மிதிவண்டி ஓட்டுதல் வழித்தடத்தினை அமைத்துள்ள மாநில அரசு எது? சரியான பதில் தெலுங்கானா.